இறுதி இரவு. சிறுகதை. எழுதியவர் சி. சரவண கார்த்திகேயன் அவர்கள். கன்னி போன விழுந்துருச்சு. ஊர் முழுக்க இதே பேச்சாய் இருந்தது. டீக்கடையில், பொது கழிப்பிடத்தில், வீட்டு திண்ணையில், முச்சந்தி கிணற்றடியில், சீட்டு கச்சேரியில், எல்லா இடங்களிலும். குப்பனுக்கு சொல்லிவிட்டாச்சா? விஷயம் கேள்விப்பட்டவர்களின் முதல் கேள்வி இதுவாகவே இருந்தது. இறந்தது யார்? எப்படி சாவு நடந்தது என்றெல்லாம் பிற்பாடுதான் பேச்சு தொடங்கியது. சடங்கு எப்ப நடக்குதான்? இதென்னையா புதுசா கேக்குறீங்க? எப்பவும் போல இன்னைக்கு ராத்திரிதான். கண்களில் மின்னும் ஆர்வத்தை மறைத்தபடி மெல்லிய குரலில் கிசுகிசுத்தார்கள். அந்த பெரிய வீட்டில் பிணம் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பெட்டியை சுற்றி தரையில் ஏராளமான பெண்கள் ஒப்பாரி வைத்திருக்க, ராமசாமி மட்டும் பிணத்தின் முகத்தை பார்க்க வாகாக மரச்சேர் போட்டு அமர்ந்து கொண்டு தோளில் இருந்த துண்டின் முனையை சுருட்டி வாய்க்கும் மூக்கிற்கும் மத்தியில் வைத்திருந்தார். ஏற்கனவே அழுதிருப்பதும் இனியும் அழத் தயார் என்பதையும் அது சொல்லியது. அவர் வயதொத்தோர் வந்து பிணத்தை வணங்கிவிட்டு இரக்கத்துடன் அவரை பார்க்கையில் மட்டும் பருத்த அவர் உடல் மெல்ல குலுங்கி விம்மல் எழுந்தது. ஐயா, குப்பனுக்கு சொல்லிவிட்டுலாமா? தயக்கத்துடன் கோயில் பூசாரி அவரது அருகில் வந்து கேட்க, அவரை நிமிர்ந்து கண்ணுக்கு கண்ணாக ஒரு பார்வை பார்த்தார் ராமசாமி. பின் தலையசைத்தார். அவர் மறுப்பார் என எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு ஏமாற்றமாயிருந்திருக்கும். டிஜிட்டல் இந்தியா இன்னும் எட்டிப்பாராத கிராமம். 100 வீடுகள் இருந்தால் அதிகம். அழுக்கு துணிகளை வெள்ளாவியில் வெளுக்க, சிகை திருத்த, மயிர் சிரைக்க, மலக்கிடங்கை சாக்கடையை சுத்தம் செய்ய, சுடுகாட்டில் விழும் பிணங்களை எரிக்க இருக்கும் சிலர் தவிர பெரும்பாலும் ஒரே சாதியினர்தான். இறந்தது ஊராட்சி தலைவர் ராமசாமியின் பேத்தி ரம்யா. பரம்பரையாய் அவர் குடும்பமே ஊர் நல்லது கெட்டதுகளை முன்னின்று நடத்தி வருகிறது. உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் வந்துவிட்ட பிறகு அவரே நின்று போட்டியின்றி பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார். ரொம்பவும் மரியாதைப்பட்ட குடும்பம். அந்த கிராமத்தில் ஒரே ஒரு அரசு ஆரம்ப பள்ளி இருக்கிறது. அதற்கு பொறுப்பு ஓர் ஆசிரியரும் ஒரு சத்துணவு ஆயாவும் தான். கொஞ்சம் வசதி கொண்டவர்கள் பக்கத்து ஊரில் இருக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தம் பிள்ளைகளை அனுப்பி படிக்க வைத்தார்கள். தினமும் 6 கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து போய் வர வேண்டும். ரம்யா பக்கத்து டவுனில் இருக்கும் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்தாள். 10 ஆண்டுகள் முன் ராமசாமி சகாய விலைக்கு வாங்கி போட்ட அம்பாசிடர் கார் காலையில் அவளை கொண்டு போய் பள்ளியில் விட்டு வரும், மாலையில் மீண்டும் போய் அழைத்து வரும். ஊராருக்கு அதுவே ஓர் அதிசயம். ராமசாமிக்கு பேத்தியின் மீது ரொம்ப பிரியம். அவள் ஆசைகளுக்கு ஒருபோதும் அவர் மறுப்பு சொன்னதில்லை. எதற்கும் அவள் அடம் பிடிக்க நேர்ந்ததில்லை. பிறந்த நாளுக்கு 1000 ரூபாய் விலையில் சுடிதார் துணி எடுப்பாள். புதுப்படம் ரிலீஸ் ஆனால் முதல் நாளே தியேட்டரில் சென்று பார்ப்பாள். ஊரில் எல்லோரிடமும் இப்போது பரவலாய் செல்போன் வந்துவிட்டது என்றாலும் பாட்டு கேட்கும் படம் எடுக்கும் வசதியுடன் பெரிய தொடுதிரை கொண்ட ஸ்மார்ட் போன் வைத்திருப்பவள் அவள் ஒருத்திதான். அவள் கேட்டாள் என அறையையொட்டி மேற்கத்திய கழிவறை கட்டி கொடுத்தார். இப்போது கொஞ்ச நாளாய் அம்பாசிடர் காரை மாற்ற வேண்டும் என சொல்லி வந்தாள். கார்களை பற்றி வெளியே விசாரித்துக் கொண்டிருந்தார். அவள் வயதுக்கு வந்தபோது ஊர் அழைத்து கறி விருந்து போட்டார் ராமசாமி. இதற்கே இப்படி என்றால் கல்யாணத்துக்கு என்ன செய்வாரோ என வாயை பிளந்தார்கள். இப்போது அதற்கு வாய்ப்பில்லையே என்று ஊர் உச்சு கொட்டி ஆதங்கப்பட்டது. ரம்யாவுக்கும் தாத்தா பிரத்யேகம். அம்மாவிடம் கூட அத்தனை ஒட்டுதல் இல்லை. வயதுக்கு வந்த 4 ஆண்டுகளாகத்தான் அம்மாவிடம் நெருக்கம் வந்திருக்கிறது. பிணத்தை கண்ணாடி பெட்டியில் வைப்பது எல்லாம் அவ்வூரில் வழக்கமில்லை. இதற்கு முன் காலில் சீழ் பிடித்து இறந்த வேலாயை கிழவிக்குத்தான் நோய் தொற்று வந்துவிடக் கூடாது என சர்க்கார் உத்தியோகக்காரனான அவள் மகன் கண்ணாடி பெட்டியை டவுனிலிருந்து வரவழைத்திருந்தான். அதை பார்த்தபோது ராமசாமி தான் போய் சேர்ந்தால்
கண்ணாடி பெட்டியில் வைத்திருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என சொல்லி வைக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டார். ஆனால் இப்போது அது அவரது பேத்திக்குத்தான் உபயோகப்பட்டிருக்கிறது என நினைத்துக் கொண்டதும் பொங்கலாய் வந்த அழுகையை அடக்கி உதடு கடித்தார். ரொம்ப அதிகமில்லை என்றாலும் ராமசாமியின் சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு ரம்யாதான் என்பது அவர் பிரியத்துக்கு ஒரு காரணம். தந்தை இல்லாத பெண் குழந்தை என்பது இன்னொரு காரணம். அவள் பிறந்த 3 ஆண்டுகளில் தொண்டையில் புற்றுநோய் வந்து இறந்து போனார் அவள் அப்பா. மகன் இறந்ததை விட ரம்யாவை இந்த வயதில் விட்டு போய்விட்டானே என்பதுதான் அதிக துக்கம் தந்தது அவருக்கு. அடுத்தது இப்போது ரம்யாவும். மகனாவது எல்லாம் அனுபவித்துவிட்டு போனான். ரம்யா இப்போதுதான் புதிதாய் மலர்ந்த பூந்தளிர். 17 என்பது சாகும் வயதா? அதுவும் நிறைந்த பொங்கல் நாளில். ஊரில் இருக்கும் பாழடைந்த டாக்கீஸில் பழைய படம்தான் போடுவார்கள் என்பதால் புதிதாய் ரிலீஸ் ஆன ரஜினி முருகன் பார்க்க பக்கத்து டவுனுக்கு சிநேகிதிகளுடன் காரில் போனவள் ராஜ்கிரண் உயிரோடு எழுந்தமரும் காட்சியில் பக்கத்தில் இருந்த தன் தோழியிடம் நெஞ்சு வலிக்கிறது என சொல்லியிருக்கிறாள். அந்த காட்சியின் அழுத்தம் தாளாதுதான் பூஞ்சை மனசுக்காரியான ரம்யா அப்படி சொல்கிறாள் போல என நினைத்து மேலோட்டமாய் ஆறுதல் சொல்லிய தோழி கவனிக்காது இருந்துவிட கொஞ்சம் நேரத்தில் அவள் மீதே ரம்யா சரிந்து விழுந்ததும் தான் நிலைமையின் விபரீதம் உரைத்திருக்கிறது. உடனடியாய் அலறி அடித்து ரம்யாவின் செல்போனிலேயே ராமசாமிக்கு தகவல் சொல்லிவிட்டு அவரது உத்தரவுப்படி அருகில் இருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். காசை வாரி இறைத்து கண்ணாடியும் பளிங்கும் கொண்டு கட்டி பதிலாய் வருபவரிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆஸ்பத்திரி. பொங்கல் நாள் என்பதால் பெரிய டாக்டர்கள் யாரும் இல்லை. மருத்துவமனையோடு இணைக்கப்பட்டிருந்த மெடிக்கல் காலேஜிலிருந்து பிராக்டிஸுக்கு வந்திருந்த ஓர் இளமையான டாக்டர் சில்லிட்டிருந்த ரம்யாவின் நெஞ்சில் ஸ்டெதாஸ்கோப் வைத்து பார்த்துவிட்டு நீண்ட நேரம் முன்பே உயிர் பிரிந்து விட்டது என்றார். மாரடைப்புதான் மரணத்துக்கு காரணம் என்றார்கள். இந்த வயதிலா என கேட்டால் வெளியே எந்த அறிகுறியும் தெரிய வராமல் நீண்ட காலமாய் அவளது இருதயத்தில் கோளாறு இருந்திருக்க கூடும் என சொன்னார்கள். மேலே பேச ஏதும் இருக்கவில்லை. போன காரிலேயே ஊருக்கு எடுத்து வந்துவிட்டார்கள். அதற்குள் ஊருக்கு விஷயம் தெரிந்து வீட்டில் கூட்டம் கூடிவிட்டது. ஊரின் பணக்கார பெண் குழந்தை எனில் இயல்பாக எழும் பிரமிப்பும் பொறாமையும் அவள் பிணத்தின் மீதும் தொடர்ந்தது. சுந்தரம் மாலையிலிருந்து ஓடி ஆடி வேலைகள் செய்து கொண்டிருந்தான். விலை அதிகம் என்பதால் இழவு வீட்டில் தொலைந்துவிடலாகா என்பதால் ரம்யாவின் செல்போனை பொறுப்பெடுத்துக் கொண்டு அதில் வரும் அழைப்புகளுக்கும் பொறுமையாய் பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். ரம்யா எப்படி இறந்தாள் என்பதை குறைந்தபட்சம் 20 பேருக்கேனும் இன்று விளக்கியிருப்பான். ராமசாமி அவனை ஓரக்கண்ணால் பார்த்தபடிதான் இருந்தார். 6 மாதம் முன் அவருக்கு மகள் முறை வரும் விமலா தன் மகன் சுந்தரத்துக்கு ரம்யாவை கல்யாணம் செய்து வைக்கும் பேச்சை எடுத்தபோது அவர் பிடி கொடுக்கவில்லை. இப்பதானே ஸ்கூலுக்கு போறா, +2 முடிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம். சொத்தும் சொந்தமும் விட்டு போகக்கூடாது என 16 வயதிலிருந்து நிச்சயம் செய்து வைத்துக் கொள்வது அந்த ஊரில் சகஜம்தான். ஆனால் ராமசாமிக்கு மனம் ஒப்பவில்லை. சுந்தரத்திற்கு நல்ல வேலை ஏதும் இல்லை. நண்பர்களுடன் சுற்றி கொண்டிருக்கிறான். விமலாவின் குடும்பத்தில் வசதியும் அவ்வளவாய் இல்லை. ராமசாமி வெளியூரில் பெரிய இடமாய் பார்க்க நினைத்தார். விமலாவிடம் அதை வெளிப்படையாக அவரால் சொல்ல முடியவில்லை. மழுப்பிக் கொண்டிருந்தார். இவனுக்கே ரம்யாவை நிச்சயம் செய்திருக்கலாமோ என இன்று தோன்றாமல் இல்லை. குப்பனிடம் கூட யார் யாரிடமோ எண் விசாரித்து கடைசியில் ஏதோ ஒர்க் ஷாப் நம்பர் ஒன்றை பிடித்து பேசிவிட்டு வர 1 மணி நேரம் ஆகுமா என்றான். குப்பன் பிணம் தழுவுபவன். கன்னிப்பிணத்தை அப்படியே அடக்கம் செய்தால் அதன் ஆன்மா நிம்மதி உறாது அலையும் என்பது ஊர் ஐதீகம். அதனால் அதை கன்னி கழித்த பின்தான் எரிக்கவோ புதைக்கவோ செய்வர். பல 100 ஆண்டு பழக்கம் அது. முதல் ராத்திரி என்பது போல் இறந்து போன பெண்ணுக்கு அது கடைசி ராத்திரி. வாரிசு அடிப்படையில் ஒரே குடும்பத்தினர் செய்து கொண்டிருக்கும் இத்தொழிலை இப்போது கடந்த 20 ஆண்டுகளாக அந்த ஊரில் மேற்கொண்டிருப்பவன் குப்பன். குப்பனுக்கு 40 வயதாகிறது. கல்யாணம் இல்லை, குடும்பம் இல்லை, தனிக்கட்டை. உண்மையில் இந்த தொழிலின் காரணமாகவே அவனுக்கு திருமணம் ஆகவில்லை.
அவன் அப்பனின் காலம் வரை இத்தொழிலுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. சாமி காரியம் என்றுதான் சொல்வார்கள். கோயில் வரி வசூலில் குறுந்தொகை இவர்கள் குடும்பத்துக்கு மாதா மாதம் வந்து சேர்ந்தது. அதுபோக பிணம் தழுவ போகும் வீடுகளில் புதுவேட்டி சட்டை எடுத்து கொடுத்து கணிசமாய் தட்சணை தருவார்கள். இத்தொழிலில் பெரிய வருமானம் இல்லை என்றாலும் கிட்டும் பணம் குடும்பம் நடத்த போதுமானதாய் இருந்தது முந்தைய தலைமுறை வரைக்கும். குப்பன் இப்போது தனி ஆள்தான் என்றாலும் வரும்படி போதவில்லை. குப்பன் மேல் வருமானத்துக்காக பக்கத்து ஊர் வர்க்ஷாப் ஒன்றில் வெல்டிங் வேலைக்கு போக தொடங்கினான். பிறகு அது பிரதான வருமானமாகி தொழிலின் வருமானம் இரண்டாம் பட்சமாகிவிட்டது. குடும்ப கடமையாகவே தொழிலை தொடர்ந்தான். குப்பனுக்கு இப்போது ஒருமுறை பிணந்தழுவ போனால் 1000 ரூபாய் வரை கிடைக்கிறது. இது பெரிய வீடு என்பதால் இம்முறை அதிகம் கிடைக்கும். சாராயம் மட்டும்தான் குப்பனுக்கான அதிகபட்ச செலவு. தன் சோக்காளி ரத்தினத்துடன் எப்போதாவது இரவில் போய் குடித்துவிட்டு வருவான். ஆனால் தொழிலுக்கு வருகையில் குடிக்கக்கூடாது. அது சடங்கின் முக்கிய சம்பிரதாயங்களில் ஒன்று. குப்பன்தான் அவன் பரம்பரையிலேயே முதன் முதலில் பள்ளிக்கூடம் சென்றவன். எந்த மூதாதையர் மிச்சமோ படிப்பு நன்றாகவே வந்தது. ஊர் ஆரம்ப பள்ளியில் 5வது வரை படித்து முடித்ததும் மேற்கொண்டு படிக்க பக்கத்து ஊருக்கு அனுப்ப எண்ணி தந்தை மரணத்துக்கு பின் ஊர் முக்கியஸ்தராய் அப்போது தலையெடுத்துக் கொண்டிருந்த இளவட்டமான ராமசாமியை போய் பார்த்தார் குப்பனின் அப்பன். உன் மகன் படிக்க போயிட்டா உன் தொழிலை யார் பார்ப்பாங்க சொல்லு. அவரின் தோளில் கை போட்டு ராமசாமி சொன்ன வார்த்தைகளை உடன் சென்றிருந்த சிறுவனான குப்பன் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். அவருக்கு இது போன்ற ஊர் வழக்கங்களில் மிகுந்த பிடிப்பு இருந்தது. அவற்றில் மிக பிடிவாதமாய் இருந்தார். காசை விட்டெறிஞ்சா கீழ்ச்சாதிக்காரங்க செய்வாங்க இல்லங்கள. ஆனா பொடமா கூட நம்ம சாதி பிள்ளைக உடம்ப வேற எவனும் தொட விடலாமா சொல்லு. இது சாமி காரியம், உன் குடும்பத்தோட உரிமை, இத நீயே விட்டு தரலாமா? உன் மகனுக்கு என்ன வேணுமோ அதை ஊர் பார்த்துக்கோ, நீ கவலைப்படாம போ. சரிங்கய்யா என்று மட்டும்தான் குப்பனின் தந்தையால் அப்போது சொல்ல முடிந்தது. ஊர் என்ன பார்த்து கொண்டது என யோசித்து பார்ப்பான் குப்பன். ஒன்றுமில்லைதான். ராமசாமி அன்று ஒதுக்கி வைத்து பேசிய கீழ்சாதிக்காரர்களுக்கும் தனக்கும் நிலைமையில் என்ன வித்தியாசம் என அப்போதெல்லாம் நினைத்துக் கொள்வான். தொழிலில் இறக்கும் முன் குப்பனுக்கு கல்யாணம் செய்து பார்த்துவிட வேண்டும் என்றுதான் அவன் அப்பன் முயற்சி செய்தான். 20 வயதிலேயே பெண் பார்க்க துவங்கினான். ஓரிரண்டு இடம் ஜாதகம் சாதகமின்றி தட்டி போனது. குப்பனுக்கோ அவன் அப்பனுக்கோ ஜோதிட கட்டங்கள் பற்றிய கவலை இல்லை என்றாலும் பெண் வீடுகளில் கண்களில் விளக்கெண்ணை ஊற்றி பொருத்தம் பார்த்தார்கள். அப்போது ஊரில் ஒரு கன்னிப்பிணம் விழுந்தது. அப்பன் குப்பனை அழைத்தான். இன்னைக்கு ராத்திரி நீதான் போய் சடங்கு செய்யணும். குப்பனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் நீ போகல? எனக்கு முடியல. அப்பன் தலையை குனிந்து கொண்டான். தனக்கு கல்யாணம் செய்து வைக்க அப்பன் அவசரம் காட்டியதன் காரணம் குப்பனுக்கு அப்போதுதான் புரிந்தது. குப்பன் போனான். அவனை விட பெரிய பெண், வயதிலும் சரி சரீரத்திலும் சரி. ஏதோ வீட்டு சண்டையினால் விஷம் குடித்து தற்கொலை செய்திருந்தாள். அப்போதெல்லாம் ஊரில் எவ்விதமான மரணம் எனினும் பிரேத பரிசோதனைக்கெல்லாம் போவதில்லை. ஊர் கட்டுப்பாடு அப்படி. சொத்து பிரச்சனைகள், புருஷன் பெண்டாட்டி சண்டைகள் எல்லாம் ஊர் பஞ்சாயத்தில்தான் தீர்ந்து கொண்டிருந்தன. அதனால் காவல்துறையோ நீதிமன்றமோ ஊருக்குள் நுழைய வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது. மீறியவர்களை ஊரை விட்டு பல்லாண்டு ஒதுக்கி வைத்தனர். முதல் முறை என்பதால் அப்பன் சில சூதானங்கள் சொல்லிக் கொடுத்திருந்தான். ஆர்வமும் ஆசையும் ஒரு சேர கலந்த ஒரு மனநிலையில்தான் அன்று தொழிலில் ஈடுபட்டான். பிறகு அதெல்லாம் மெல்ல மெல்ல வடிந்து பழகிவிட்டது. ஆனால் இத்தனை ஆண்டுகளில் எப்போதும் அதை செய்ய அருவறுத்த நினைவில்லை. அவன் அப்பன் சொல்வார் எப்போதும், நாம சேர்றது பணத்தை இல்ல, சாமியத்தான். நாமும் சாமி ஆயிடுறோம் அப்போ. நாம சிவன், அங்க கிடக்கிறது அம்மன். அது தவிர வேற நினப்பு வரக்கூடாது. முழு மனசா நம்ம ஒப்படைக்கணும். இத்தனை ஆண்டுகளும் குப்பன் அப்படித்தான் தன்னை ஒப்பு கொடுத்து வந்தான். ஒன்றா இரண்டா, மொத்தம் 17 கன்னி பிணங்கள், 17 அம்மன்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அம்மன்.
எல்லாவற்றையும் தனித்தனியாய் அடையாளப்படுத்த முடியும் குப்பனால். இதோ இப்போது ரம்யா 18வது. ஆனால் உயிர் கொண்ட ஒரு பெண்ணின் சூடு, அதில் தகிக்கும் உணர்ச்சி, அதன் திகட்டாத அசைவுகள், அவர்கள் எழுப்பும் சப்தம், அணைப்பின் வழி கடத்தப்படும் துடிப்பு, அவற்றையெல்லாம் ஒருபோதும் குப்பன் அறிந்தவன் இல்லை. அதெல்லாம் எப்படி இருக்கும் என கற்பனை செய்ய முயன்று தோற்பான். அது தன் வாழ்வில் ஒருபோதும் வாய்க்காதா என எண்ணி ஏங்குவான். இரவுகளை அவன் வெறுத்தான். அந்த ஊரிலும் அவன் வேலைக்கு போகும் ஊரிலும் உடம்பை விற்கும் பெண்கள் இருப்பதாய் தெரியவில்லை. டவுன் வரைக்கும் தேடிப் போகும் வசதியும் இல்லை. அப்பன் சொன்ன ஒரு விஷயம் நினைவுக்கு வரும். காசு கொடுத்து பொம்பளைய கூடுறதும் இருட்டுல பணத்தை கூடுறதும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்காராம் ஒரு பெரியவர். அவர் பாவ தெரியாம சொல்லியிருக்காரு, நாம தான் மன்னிக்கணும். அவர் சொல்லு, நம்மள மாதிரி பணம் தள்ளுவரவங்களை அவமதிக்கல, செத்து போன பொம்பளைங்களைத்தான் மானபங்கப்படுத்திட்டாரு. காசு வாங்கிட்டு உடம்பு சுகம் கொடுக்கிற பொம்பளைங்களோட இந்த சாமிகளை என வச்சு பேசிட்டார் பார். ஆனால் குப்பனுக்கு வேறு மாதிரி தோன்றும். உண்மையில் அந்த விபச்சாரிகளுடன் ஒப்பிடப்பட வேண்டியது பிணங்களை அல்ல, பிணம் தொழுவும் தங்களைத்தான் என நினைப்பான். இருவருமே காசுக்காகத்தானே ஓர் உடம்புடன் கூடி கிடக்கிறோம். இரண்டு வர்க்கத்துக்குமே அதனால்தான் திருமணம் என ஒன்று ஆகாது இருக்கிறது. பிறகு உயிருடன் இருக்கும் பெண்களை பற்றி எதிர்மறையாக கற்பனை செய்ய தொடங்கினான் குப்பன். அவர்கள் உடல் மோசமாய் வீச்சம் அடிக்கும் என்றும், உடலின் வெப்பம் அசௌகரியமானது என்றும் நம்பத் தொடங்கினான். உயிர் பிரியும் போதுதான் உடம்பின் அத்தனை அழுக்குகளும் வெளியேறி அவர்கள் புனிதமடைகிறார்கள் என நினைத்து கொண்டான். ராட்சசிகளை தினமும் புணரும் மற்றவர்களை விட எப்போதேனும் தேவதைகளை புணரும் தானே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டான். அதை கேட்டு ரத்னம் விழுந்து விழுந்து சிரிப்பான். ஒரு கட்டத்தில் உயிருடன் இருக்கும் பெண்களை தன்னால் விரும்பி புணரவே முடியாது என எண்ண ஆரம்பித்தான் குப்பன். அப்படி புணர்ந்தால் தான் செத்து போவேன் என்றும். அப்படி நினைக்கும் போது கண்ணோரம் நீர் சுரந்து வழியும். குப்பன் தொழிலில் இறங்கிய பின் அவனுக்கு பெண் தர யாரும் முன்வரவில்லை. வருமானம் இல்லை என்பது ஒரு புறம், இத்தொழிலை யாரும் விரும்பவில்லை என்பது இன்னொரு புறம். நாகரீக வளர்ச்சி ஊருக்குள் எட்டி பார்த்து இச்சடங்கை கேலி செய்ய தொடங்கியிருந்தது. பழங்கால காட்டுமிராண்டி செயல் என்பது போன்ற விமர்சனங்கள் ஊர் இளைஞர்கள் மத்தியில் எழத் தொடங்கியிருந்தன. கடைசியாய் அவன் அப்பன் ஒருமுறை நெருங்கிய உறவுக்கார பெண் ஒருத்தியை குப்பனுக்கு மனம் செய்விக்க முயற்சி செய்ய, அவள், குப்பனுக்கு என கட்டி வச்சிங்கன்னா நாண்டுகிட்டு சாவேன், அப்புறம் பழப்ப பாக்குற வழக்கமா, என் பணத்தை வேணா அவர் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் என ஆவேசமாய் சொன்னாள். அதோடு அவன் அப்பன் தன் முயற்சிகளை நிறுத்தி கொண்டார். கொஞ்ச காலத்தில் செத்தும் போனார். அப்புறம் யாரும் அக்கறைப்படவில்லை. ராமசாமி அப்பனிடம் சொன்ன என்ன வேணுமோ என்பதில் திருமணம் இல்லையோ என நினைத்து கொண்டான். அல்லது பிணம் தழுவுபவனுக்கு உயிரோடு பெண்ணை கட்டி வைத்தால் கையாள தெரியுமா என நினைத்து விட்டாரோ. எப்படி இருந்தாலும் அவனுக்கு அவர் மீது எந்த கோபமும் வெறுப்பும் இருக்கவில்லை, மதிப்புதான். 7-8 ஆண்டுகள் முன் இறந்த பெண்ணின் அண்ணன், படித்து வெளியூரில் நல்ல வேலையில் இருப்பவன், பிணம் தழுவுதல் நடந்ததை அறிந்து அது சட்டவிரோதம் என போலீசில் புகார் அளிக்க, அவர்கள் வந்து பிணத்தை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்து பெரிய பிரச்சனையானது. குப்பனை ஸ்டேஷன் அழைத்துச் சென்று விசாரித்தார்கள். அப்படி ஏதும் நடக்கவில்லை என சாதித்தான். கடைசியில் ராமசாமி தலையிட்டு கொஞ்சம் பணம் செலவழித்து விஷயத்தை அமுக்கினார். அதிலிருந்துதான் இப்படி பிணங்களை புதைக்காமல் எரிக்கும் வழக்கம் வந்தது. அந்த பையனின் குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். போலீசுடன் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி இனி ஊரில் நிகழும் தற்கொலை போன்ற சாவுகளை முறையாய் போலீசுக்கு சொல்லி பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என முடிவானது. அதனால் இயற்கையாய் செத்துப்போகும் கன்னிப்பெண்களுக்கு மட்டுமே பிணம் தழுவுதல் என அரைமனதுடன் ராமசாமி முடிவெடுத்து அறிவித்தார். அதிலிருந்து குப்பனின் வேலையும் குறைந்துவிட்டது. முன்பெல்லாம் வருடம் ஒரு சடங்கேனும் நடக்கும். இப்போது 2-3 ஆண்டுக்கு 1 என்றாகிவிட்டது. மருத்துவ வளர்ச்சியில் இளவயதில் இயற்கை சாவுகள் குறைந்துவிட்டன. குப்பனுக்கும் வேறு வருமானம் இருந்ததால் அது குறித்து கவலைப்படவில்லை. அவனுக்கும் தலையெல்லாம் நரை விழுந்து உடல் தளரத் தொடங்கி இருந்தது.
ஓராண்டு முன் ராமசாமி அழைக்கிறார் என சொன்னதும் போய் பார்த்தான் குப்பன். ஏன் குப்பா, உனக்கு அப்புறம் தொழிலை யார் கவனிக்கிறது? தெரியலங்கய்யா. யாராச்சும் ஒருத்தர் செஞ்சுதானே ஆகணும் குப்பா. ஆனா இப்பெல்லாம் சடங்கு நடக்கிறதே கம்மி ஆகிடுச்சுங்களேயா. ஆனா அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும்ல, உனக்கும் வயசாவது. நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்கய்யா. கஷ்டப்படுற நம்ம பயலுக யாராவது வீட்டுல இருந்து ஒரு பையனை தத்தெடு. ஐயா. என்ன இப்படி திடுதிப்புன்னு கேட்டா ஒன்னும் சொல்ல தோணலைங்கய்யா. சரி யோசி, ஒரு வாரம் 10 நாள்ல பதில் சொல்லு. தயக்கமாய் தலையாட்டினான் குப்பன். நம்ம தேனப்ப மகன் சரியா வருவானா? விளைச்சல் இல்லாம நஷ்டத்துலதான் இருக்கான். அவன் குடும்பத்துக்கு உதவன் அப்பலையும் ஆச்சு, நம்ம வேலையும் ஆச்சு. ஐயா, அந்த பையன் ஸ்கூலுக்கு போறானுங்களே. அதெல்லாம் பாத்துக்கலாம் குப்பா, ஒத்த ஆளை விட ஊர் தான் முக்கியம். குப்பனின் தோளில் கை போட்டு அழுத்தினார். தன் அப்பனிடம் 30 வருடம் முன் ராமசாமி இளந்தாரியாய் பேசின காட்சி நினைவுக்கு வந்தது குப்பனுக்கு. விட்டுறக்கூடாதுப்பா நம்ம வழக்கத்தை, அதுவும் என் காலத்துல. அப்பன் சொன்ன கதைகள் நினைவுக்கு வந்தன. குப்பனின் ஓட்டனுக்கு குழந்தை இல்லை, அது வெள்ளைக்காரர் காலம். ஊர் பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிதி வசூலித்து மதராஸ் மாகாணத்திலிருந்து காசு கொடுத்து ஒரு நடன மங்கையை ஊருக்கு வரவழைத்து ஓராண்டு ஓட்டனோடு இருக்கச் செய்து ஆண் குழந்தை பெற வைத்திருக்கிறார்கள். குப்பனும் அப்பனும் அப்படி ஆட்டக்காரி பெற்ற பரம்பரைதான். அதற்கும் சில தலைமுறைகள் முன் ஒருவருக்கு 5 பெண் மகவுகளாக இருக்க ஊர்கூடி 2 மணம் செய்வித்து ஆண் பிள்ளை பெறச் செய்திருக்கிறார்கள். இப்போது கழுதை தேய்ந்து கட்டிரும்பான கதையாய் தத்தெடுக்க சொல்கிறார்கள். குப்பனுக்கு மனம் ஒப்பவில்லை, அதனால் சரியாக பதில் சொல்லாமல் நழுவி வந்தார். ராமசாமியும் பார்க்கும் போதெல்லாம் விடாமல் நினைவூட்டியே வந்தார். போன வாரம் சனிக்கிழமை சந்தையில் பார்த்தபோது இதையும் சொல்லிவிட்டார். பையனை வளர்த்து ஆளாக்க உனக்கு முடையா இருந்தா அந்த பொறுப்பை ஊர் பார்த்துக்கும்பா. நீ அடையாளத்துக்கு ஓம் புள்ளன்னு வெளியே சொல்லு போதும். குப்பன் சங்கடத்துடன் சிரித்து கொண்டானே ஒழிய பதில் ஏதும் சொல்லவில்லை. தன்னை போல் இன்னொருவன் வாழ்வும் அழிவதில் அவனுக்கு விருப்பமில்லை. ஒர்க்ஷாப்பில் வேலை முடித்து சைக்கிள் எடுக்கும் போதுதான் அவனுக்கு செய்தி கிடைத்தது. ராமசாமியின் பேத்தி ரம்யா என்றதும் சற்று திடுக்கிட்டுத்தான் போனான் குப்பன். எல்லோருக்கும் நீதி சொன்ன அவர் வீட்டிலேயே தொழிலுக்கு தான் போக வேண்டி வந்துவிட்டதே என சற்று வருத்தமாய்த்தான் இருந்தது. அந்த பெண்ணை திருவிழாவிலும் சந்தையிலும் ஓரிரு முறை தெருவிலும் பார்த்திருக்கிறான். அழகான செழிப்பான பெண். அவளுக்கு இருக்கும் காதோர பூனை மயிர் எல்லாம் நம் பக்கத்து பெண்களுக்கே கிடையாது என நினைத்துக் கொள்வான். சீக்கிரத்தில் கல்யாணமாகி வயிற்றை தள்ளி இருக்க வேண்டியவள். பல்வேறு யோசனைகளிலேயே மெல்ல சைக்கிள் மிதித்தபடி இருட்டத் தொடங்கிய வேளையில் ஊர் வந்து சேர்ந்தான் குப்பன். சடங்குக்கு தேவையான எலுமிச்சம்பழம், தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம், ஊதுபத்தி, தீப்பெட்டி, விபூதி, குங்குமம் ஆகியவற்றை வாங்கிக் கொண்டான். அவன் ஏதும் சொல்ல வேண்டி இருக்கவில்லை. போய் நின்றதுமே கடையில் ஒவ்வொன்றாய் எடுத்து கொடுத்து விட்டார்கள். குப்பன் வீட்டினுள் நுழைந்ததும் அழுது அடங்கி பொறனை பேசத் தொடங்கியிருந்த ஊர் பெண்கள் எழுந்து கொண்டனர். முணுமுணுத்தபடி கலைந்து சென்றனர். ராமசாமிக்கு வணக்கம் வைத்தான் குப்பன். அவன் கண்களில் ஏதும் ஏளனம் உண்டா என்று பார்ப்பதைப் போல் அவனை உற்று பார்த்தார் ராமசாமி. தேசலான விளக்கு வெளிச்சத்தில் ஏதும் தெரியவில்லை. ஆமோதிப்பாய் கை அசைத்து வைத்தார். தன் மணிக்கட்டை திருப்பி கடிகாரத்தை பார்த்துவிட்டு ராமசாமி சொன்னார், பூசாரி 9:30 மேலதான் சடங்கு நடக்கணும்னு நேரம் குறிச்சு கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. குப்பா, சாப்பிட்டியா நீ? சடங்குக்கு முன்ன சாப்பிடுறது இல்லைங்கய்யா. முடிச்சு வீடு போய் பார்த்துக்குவேன். ராமசாமி ஏதும் பேசவில்லை. வீட்டு ஆட்களின் பக்கம் திரும்பி கண் காட்டினார். சுந்தரம் உட்பட 4-5 ஆண்கள் கண்ணாடி பெட்டியை திறந்து பிணத்தை எடுத்து பக்கத்து அறைக்கு எடுத்துச் சென்று கோரைப்பாயை விரித்து கிடத்தினர். சுந்தரம் ரம்யாவின் தோள்களை பிடித்து கொண்டு வந்தான். உடல் துவண்டாலும் இன்னும் உயிர் இருப்பது போலவே அத்தனை பொலிவாய் இருந்தது அவளது முகம். ஆண்கள் எல்லோரும் அறையை விட்டு வெளியேறிவிட ரம்யாவின் அம்மாவும் வீட்டு பெண்களும் உள்ளே சென்று புதுப்புடவை கட்டிவிட்டு பூச்சூடி அவளை அலங்கரித்தனர். கிட்டத்தட்ட முதலிரவுக்கு தயாராவது போலவே
அந்த இறுதி இரவுக்கும் தயாராக வேண்டும். உடலெங்கும் சந்தனம் பூசுவது முக்கிய வழக்கம். பிணம் தழுவி எழுந்தவன் உடல் முழுக்க சந்தனம் ஒட்டியிருக்கும். ஒழுங்காய் கன்னி கழிந்தது என்பதற்கு அதுவே அடையாளம். மேலும் உறுதியான அடையாளம் தேடி திருப்திப்பட்டுக் கொள்பவர்களும் உண்டு என்றாலும் சந்தனம் மாறா வழக்கு. எல்லாம் முடிந்து பெண்கள் வெளியே வந்தனர். ரம்யா அம்மா கண்ணெல்லாம் நீர் கொண்டிருந்தாள். அக்காள் முறைக்காரி ஒருத்தி அவளை ஆறுதலாய் அதட்டினாள். என்னத்து கழுக இப்போ, அழுததெல்லாம் போதும். நம்ம ரம்யாவுக்கு நல்ல மோட்சம் கிட்டத்தானே எல்லாம் ஏற்பாடு பண்றோம். இப்ப அழுதா சாமி குத்தம். குப்பன் மௌனமாய் அங்கே நின்றிருந்தான். பெண்கள் எல்லோரும் கிளம்பினர். ராமசாமி பெரிய தாம்பாளத்தட்டில் தயாராய் வைத்திருந்த புதுவேட்டி சட்டையின் மேல் பழம் வெற்றிலை பாக்கு வைத்து 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்து நீட்டினார். குப்பன் அவரை வணங்கிவிட்டு அந்த தட்டை வாங்கிக் கொண்டான். எல்லோரும் கிளம்பலாம் என ராமசாமி சைகை செய்தார். மீதமிருந்த ஆண்களும் காலை தயாராக வேண்டிய நேரத்தை கேட்டுக்கொண்டு கலையத் தொடங்கினர். குப்பன் தட்டிலிருந்து பணத்தை மட்டும் எடுத்து சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு அறைக்குள் நுழைய தயாரானான். ராமசாமி போயிருந்தார். கடைசியாய் வெளியேறி கொண்டிருந்த சுந்தரத்துக்கு திடீரென அந்த யோசனை வந்தது. ரம்யாவின் செல்போனை பார்த்தான். முக்கால்வாசிக்கு மேல் சார்ஜ் இருந்தது. யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு மெல்ல நகர்ந்து பிணம் வைக்கப்பட்டிருக்கும் அறைக்கு பக்கவாட்டில் இருந்த ஜன்னலை சற்று விலக்கி செல்போன் கேமராவை உயர்ப்பித்து பிணத்தை கோணம் பார்த்து வைத்தான். குப்பன் உள்ளே நுழைந்து கதவை சாத்தி தாளிட்டான். ரம்யா கீழே கிடத்தி வைக்கப்பட்டிருந்தாள். கையில் இருந்த சாமான்களை ஓரமாய் வைத்துவிட்டு அவளை நோக்கி நடந்து அவள் கால்புறமாய் நெடுஞ்சான் கிடையாக தரையில் விழுந்து வணங்கினான். பிறகு எழுந்து சரசரவென வேலையை தொடங்கினான். தேங்காய் எடுத்து உடைத்து நீரை ஒரு சொம்பில் பிடித்து அதை அறையை சுற்றி தெளித்தான். பிறகு கொண்டு வந்திருந்த சிறிய விபூதி பொட்டலத்தை உடைத்து தட்டில் கொட்டிவிட்டு கற்பூரம் கொளுத்தி அவளை நோக்கி கடிகாரச் சுற்றில் 3 முறையும் கடிகார எதிர்ச்சுற்றில் 3 முறையும் காட்டினான். அதை அவள் காலடியில் வைத்துவிட்டு ஊதுபத்தி கொளுத்தி அதையே அதே போல் அவளை நோக்கி காட்டிவிட்டு வாழைப்பழச் சீப்பில் ஒன்றின் முனைத்தோல் உரித்து அதில் குத்தி விபூதி தட்டருகே வைத்தான். விபூதியும் குங்குமமும் எடுத்து ஏற்கனவே சந்தனம் பூசி காய்ந்திருந்த அவள் நெற்றியில் பூசினான். தன் நெற்றியிலும் பட்டையாய் விபூதி பூசிக்கொண்டான். பிறகு எழுந்து நின்று ரம்யாவின் பிணத்தையே சற்று நேரம் பார்த்தான். அப்போது அவள் கண்களில் அசைவு இருந்தாற்போல் பட்டது. பிணங்களில் உயிர்ப்பை தேடும் தன் பிரமையை நினைத்து விரக்தியாய் சிரித்துக் கொண்டான் குப்பன். தன் சட்டையை கழற்றி அருகில் இருந்த நாற்காலியின் மீது போட்டான். தன் மீது மெல்லிய வேர்வை வீச்சத்தை உணர்ந்தான். வேட்டியை மடித்து கட்டினான். பிறகு சுற்றி பார்த்து சுவற்றில் இருந்த சுவிட்ச்போர்ட் பக்கம் வந்து விளக்கணைத்தான். சுமார் 1 மணி நேரம் போயிருக்கும். அறையின் தாழை நீக்கிவிட்டு வெளியே வந்தான் குப்பன். அவன் முகம் முழுக்க வேர்த்திருந்தது. கதவை வெளியே சாத்தி தாழிட்டு விட்டு வேகமாய் நடந்து வெளியேறினான். அவன் முகம் கை கால் என எல்லாவற்றிலும் சந்தனம். அவன் சென்ற பின்பும் அவ்விடத்தில் சந்தனம் கமழ்ந்தது. அதை நுகர்ந்தது அப்போது வரையிலும் விழித்து காத்திருந்த சுந்தரம் மட்டும்தான். பிணம் தழுவி முடிந்ததும் ஏதும் பேசாமல் போய்விடுவார்கள். சாமி மலையேறுவது போலத்தான். பிறகு அடுத்த நாள் காலைதான் கதவை திறந்து பார்க்க வேண்டும். அதுவும் சங்கடம் தவிர்க்க பெண்கள்தான் முதலில் போய் திறந்து பார்ப்பார்கள். அவன் சுற்றுமுற்றும் யாரும் இருக்கிறார்களா என பார்த்து கொண்டே அந்த அறையை அணுகி பக்கவாட்டு ஜன்னலில் லாவகமாய் கைவிட்டு செல்பேசியை எடுத்தான். வேகமாய் பின்புறம் இருந்த கழிவறைக்குள் சென்று கதவை மூடினான். மூச்சு வாங்கியது. செல்போன் திரையை பார்த்தான். இன்னும் வீடியோ பதிவாகிக் கொண்டுதான் இருந்தது. அதை நிறுத்தியதும் சேமிப்படைய தொடங்கியது. 1 மணி நேரத்துக்கும் மேலான வீடியோ என்பதால் அதற்கு சற்று நேரம் பிடித்தது. டவுனிலிருந்து வரும் அவன் நண்பர்களின் செல்போன்களில் எத்தனையோ கலவி வீடியோ பார்த்திருக்கிறான். அவனும் அப்படி ஒரு செல்போன் வாங்க வேண்டும் என நினைத்துக் கொள்வான். மாலை இழவு செய்தி கேட்டு இங்கு வந்து ரம்யாவின் செல்பேசியை பார்த்ததும் நாமே வைத்துக் கொள்ளலாம், தாத்தா என்ன கேட்கவா போகிறார் என்றுதான் நினைத்தான். இப்போது தானே வீடியோ எடுத்து விட்டதை நினைத்து பூரித்தான். அதுவும் வழக்கமான ஒன்றல்ல, காண கிடைக்காதது. வீடியோ சேமிப்படைந்து முடிந்ததும் கை நடுக்கத்துடன் அதை ஓட்டி பார்த்தான். ரம்யா
கீழே கிடத்தி வைக்கப்பட்டிருந்தாள். குப்பன் உள்ளே நுழைந்து கதவை சாத்தி தாளிட்டான். கையில் இருந்த சாமான்களை ஓரமாய் வைத்துவிட்டு அவளை நோக்கி நடந்து அவள் கால்புறமாய் நெடுஞ்சான் கிடையாக தரையில் விழுந்து வணங்கினான். பிறகு எழுந்து தேங்காய் எடுத்து உடைத்து நீரை ஒரு சொம்பில் பிடித்து அறையைச் சுற்றி தெளித்தான். அஸ்வாரஸ்யமாய் வீடியோவை தள்ளி வைத்தான் சுந்தரம். விபூதி எடுத்து அவள் நெற்றியில் பூசினான், தன் நெற்றியிலும் பூசிக்கொண்டான். பிறகு எழுந்து நின்று ரம்யாவின் பிணத்தையே சற்று நேரம் பார்த்தான். மெல்லிசாய் சிரித்து கொண்டான். தன் சட்டையை கழற்றி அருகிலிருந்த நாற்காலியின் மீது போட்டான். வேட்டியை மடித்து கட்டினான். பிறகு சுற்றி பார்த்து சுவற்றில் இருந்த சுவிட்ச் போர்டு பக்கம் வந்து அவ்வளவுதான். இருள் சூழ்ந்தது, முற்றிலும் இருள். இந்த சடங்கை விளக்கணைத்துதான் நிகழ்த்துவார்களா? வீடியோ ஓடும் முள்ளை தள்ளி தள்ளி முழு ஒரு மணி நேரமும் வைத்து பார்த்தான். எதுவும் இல்லை அதில், அட்சர சுத்தமாய் இருள். கடைசியாய் செல்போனை சுந்தரம் கையில் எடுத்த பிறகான ஓரிரு நிமிடம் மட்டும் வெளிச்சத்தில் பதிவாகியிருந்தது. ஏமாற்றமாய் கழிவறை சுவற்றில் குத்தினான். பற்களை கடித்தபடி செல்போனை அணைத்து சட்டைப்பையில் போட்டுக்கொண்டு அடிவயிற்றில் ஒரு மணி நேரமாய் முட்டிய சிறுநீரை எக்கி முக்கி பெய்துவிட்டு சுத்தமாயிருந்த பீங்கான் குவளையில் எரிச்சலாய் காரி உமிழ்ந்துவிட்டு தண்ணீர் கூட ஊற்றாமல் வெளியேறினான். மறுநாள் அதிகாலை பெண்கள் எழுந்து தாழிடப்பட்டிருந்த அறைக்கதவை திறந்து உள்ளே போய் ரம்யாவை குளிப்பாட்டி தயார் செய்தனர். காலையில் சுடுகாட்டில் முதல் பிணமாய் எரித்துவிட்டு வெட்டியா நீட்டிய நோட்டில் கையெழுத்து போட்டு துணி போட்டு மூடிய ஒரு சட்டியில் ரம்யாவின் சாம்பலை வாங்கி கொண்டு காய்ந்த கண்ணீர் தட கன்னத்துடன் வீடு வந்து சாய்ந்தார் ராமசாமி. அன்றிரவுதான் அந்த செய்தி வந்து சேர்ந்தது. குப்பன் தன் வீட்டிலேயே தூக்கு மாட்டிக்கொண்டானாம். உள்ளே தாழிட்டு கொண்டிருந்ததாலும் உடன் யாரும் இல்லாததாலும் விஷயம் தெரியவில்லை. வழக்கமாக குடிக்க உடன் செல்லும் சோக்காளியான ரத்தினம் இரவு போய் கதவு தட்டிய போதுதான் பதில் இல்லாததால் சந்தேகப்பட்டு கதவை உடைத்திருக்கிறார்கள். பார்த்தால் விட்டத்தில் கயிறு மாட்டி தொங்கிக் கொண்டிருந்திருக்கிறான். அப்போதே பிணம் வாடையடிக்க தொடங்கிவிட்டதாம். குப்பனின் வேட்டி முழுக்க மலமும் மூத்திரமும் சுக்கிலமும் பரவி இருந்ததாம். உடம்பு முழுக்க பரவி காய்ந்திருந்த சந்தனத்தால் கூட அவற்றின் வீச்சத்தை மட்டுப்படுத்த முடியவில்லை என கண்டவர்கள் அங்கலாய்த்தனர். அநேகமாய் முந்தைய இரவு பிணம் தழுவிவிட்டு ராமசாமி வீட்டிலிருந்து அங்கே திரும்பிய சிறிது நேரத்திலேயே நடந்திருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டனர். ராமசாமிக்கு ஏதும் புரியவில்லை. சுந்தரத்தை அழைத்து விசாரித்து வரச் சொன்னார். சுந்தரம் கேட்டதும் வெலவெலத்து விட்டான். சட்டை அணிந்து கிளம்பினான். பிறகு ஏதோ யோசனை வந்தவனாய் அணைத்து வைத்திருந்த ரம்யாவின் செல்போனை தேடி எடுத்து உயிர்ப்பித்து முந்தைய இரவு பதிவு செய்த வீடியோவை ஓடவிட்டான். இருள் பகுதி வந்ததும் சத்தத்தை உச்சமாக்கி காதில் வைத்துக் கொண்டவன் சற்று நேரத்தில் அதிர்ந்தான். சந்தேகத்தில் மீண்டும் வீடியோவை முன்னோட்டி கேட்டான். ரம்யாவின் குரல் பலகீனமாய் ஒலித்து தேய்ந்தது. அதில் துல்லியமாய் கேட்டது, ஐயோ யாரு நீங்க? வேண்டாம், பயமா இருக்கு, ப்ளீஸ் விட்டுடுங்க, ஐயோ. இறுதி இரவு. சிறுகதை கேட்டீர்கள். எழுதியவர் சி. சரவண கார்த்திகேயன் அவர்கள்.